முஸ்லிம்கள் விவகாரத்தை கருத்து இங்கிலாந்து எம்பிக்கள் ஐந்து பேருக்கு எதிராக சீனா பொருளாதார தடை பாகிஸ்தான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை மியன்மார் போராட்டம் பழைய எண்ணிக்கை முன்னூற்றி இருபதாக உயர்வு இந்திய ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி ஈஸ்டர் தின தாக்குதல் குறித்து முன்னரே தகவல் கிடைக்கவில்லை சிறிசேனா மறுப்பு சசிகலாவை தேர்தலுக்கு முன்பே அதிமுகவில் இணைக்க தீவிர நடவடிக்கை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் மேற்கொண்ட கனேடிய தூதுவர் பாகிஸ்தானில் கொரோனா பாதிப்புடன் நேரடியாக கூட்டத்தில் பங்கேற்ற இம்ரான்கான் நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுநூற்று பத்து மாணவிகள் மகப்பேறு மருத்துவரால் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஐநா தீர்மானம் நிறைவேற்றதால் இலங்கையில் நிலைமை மாறுமா முஸ்லிம்கள் விவகாரத்தில் கருத்து இங்கிலாந்து எம்பிக்கள் ஐந்து பேருக்கு எதிராக சீனா பொருளாதார தடை ஒய்கோர் முஸ்லிம்கள் விவகாரத்தில் சீனா அரசை கடுமையாக விமர்சித்து வந்த இங்கிலாந்து எம்பிக்கள் ஐந்து பேருக்கு எதிராக சீனா பொருளாதார தடை விதித்துள்ளது சீனாவின் வடக்கு பகுதியில் மாகாணத்தில் உள்ள ஒய்கோர் பிராந்தியத்தில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான ஒய்கோர் முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகின்றனர் சீனா இந்த ஒய்கோர் முஸ்லிம் இனத்தை அளிப்பதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச அளவில் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது முஸ்லிம் மக்களை தீவிரமாக கண்காணிப்பது சித்திரவதை செய்வது காரணமின்றி முகாம்களில் அடைப்பது போன்ற பல்வேறு மனித உரிமை மீறர்களில் சீனா ஈடுபடுவதாக குற்றச்சாட்டப்பட்டு வருகிறது ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை சீனா திட்டவட்டமாக மறுக்கிறது மேலும் முஸ்லிம்களை முகாம்களில் அடைத்து வைத்திருப்பது பயங்கரவாதத்தை தடுக்கும் நடவடிக்கை என்றும் அந்த நாட்டு முகாம்கள் ஒய்கூர் முஸ்லிம் மக்களுக்கு திறன்களை வளர்த்துக் கொள்ளும் பயிற்சிகளை வழங்கும் பயிற்சி மையங்கள் என்றும் சீனா கூறி வருகிறது ஆனால் அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்த விவகாரத்தில் சீனா மீது பொருளாதார தடைகளை விதித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன கடந்த திங்கக்கிழமை அரசு மீது இங்கிலாந்தின் புதிய பொருளாதார தடைகள் அறிவித்துள்ளன ஏற்கனவே ஹாங்காங் விவகாரத்தில் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இந்த நிலையில் விவகாரத்தில் இங்கிலாந்து பொருளாதார தடைகளை அறிவித்தது சீனாவுக்கு ஆதரவை ஏற்படுத்தியது இதையடுத்து இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அந்த நாட்டின் எம்பிக்கள் ஐந்து பேர் உட்பட ஒன்பது தனிநபர்கள் மீது சீனா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பிக்களான अयन नुसरत गानी, डेम लाउटन கெனடி மற்றும் லார்ட் ஆல்டன் ஆகியோர் மீது பொருளாதார தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தவிர சிறுபான்மை குழுவுக்கு எதிராக அட்டூழியங்களை விசாரிக்கும் ஒய்கோர் தேர்ப்பாயத்தின் தலைமை வக்கீல் சர் ஜெப்ரி நைஸ் சீனா ஆராய்ச்சி குழுவுக்கு தலைமை தாங்கும் நீல் ஆ பிரையன் உள்ளிட்ட நான்கு பேர் மீதும் சீனா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த ஒன்பது பேரும் ஒய்கோர் விவகாரத்தில் சீனா அரசை கடுமையாக விமர்சித்து வந்தவர்கள் ஆவார்கள் இந்த பொருளாதார தடையின் மூலம் அவர்கள் அனைவரும் சீனா ஹாங்காங் மற்றும் மக்காவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படும் சீனாவில் அவர்களின் சொத்து முடக்கப்படும் மற்றும் சீன குடிமக்கள் மற்றும் நிறுவனங்கள் அவர்களுடன் வியாபாரம் செய்ய தடை விதிக்கப்படும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் சீனா மீது பொருளாதார தடைகளை விதிக்க இங்கிலாந்து எடுத்த முடிவு சர்வதேச சட்டத்தையும் சர்வதேச உறவுகளை நிர்வகிக்கும் அடிப்படை விதிமுறைகளையும் அப்பட்டமாக மீறியது சீனாவின் உள்விவகாரங்களில் விவகாரங்களில் பெரிதும் தலையிடுகிறது சீனா இங்கிலாந்து உறவுகளை கடுமையாக குறைமதிப்புக்கு உட்படுத்துகிறது சீனா வெளியுறவு அமைச்சகம் சீனாவுக்கான இங்கிலாந்து தூதரை வரவழைத்து கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஏ என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை இலக்கை தாக்கி அளிக்கும் ஷக்கீன் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டதாகும் பாகிஸ்தான் அதிகரித்து வருகின்ற கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அடுத்தடுத்து ஏவுகணைகளை ஏவி சோதனை நடத்தி வருகிறது கடந்த மாத தொடக்கத்தில் தரையிலிருந்து புறப்பட்டு சென்று தரையில் உள்ள இலக்குகளை தாக்கும் ஆற்றல் வாய்ந்த காஸ்னவி அணு ஏவுகணையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக சோதித்தது அதன் தொடர்ச்சியாக ஷக்கீன் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பாகிஸ்தான் நேற்று சோதித்தது தரையிலிருந்து புறப்பட்டு தரையில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கும் ஷகீன் வன்னே ஏவுகணை தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டதாகும் மேலும் இது அணு ஆயுதம் உள்பட எந்தவிதமான ஆயுதத்தையும் தாங்கிச் செல்லும் வல்லமை கொண்டதாகும் இந்த ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக அமைந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சோதனையை ராணுவ உயர் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டனர் மியான்மர் போராட்டம் பணி எண்ணிக்கை முன்னூற்று இருபதாக உயர்வு ஆட்சி கைவிழப்புக்கு எதிராக போராட்டத்தை ஒடுக்க ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பணியானவர்களின் உயர்ந்துள்ளது மியன்மார் நாட்டில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் நடைபெற்றதாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி ஆட்சியை கைப்பற்றிய ராணுவம் நாட்டின் தலைவர் ஆன்சான் சுக்கி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறை வைத்தது இதனைத் தொடர்ந்து ராணுவ ஆட்சிக்கு எதிராக அங்கு மாபெரும் போராட்டம் வெடித்தது நாட்டில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க கோரியும் சிறை வைக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் தினம்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் ராணுவம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி வருகிறது ஆனாலும் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன இந்த நிலையில் ஆட்சி கேள்விக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்க ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பணியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி இருப்பதாக அதிகரித்துள்ளது இந்திய ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் உள்ள ராணுவ வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக பரிசோதனைக்காக அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவரை பரிசோதனை செய்த வைத்தியர்கள் வைத்திய கண்காணிப்பில் அவர் நலமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதியின் உடல்நிலை குறித்து அவருடைய மகனை தொடர்பு கொண்டு பேசியதாக இந்திய பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈஸ்டர் தின தாக்குதல் குறித்து முன்னரே தகவல் கிடைக்கவில்லை சிறிசைனா மறுபா ஈஸ்டர் தின தாக்குதல் குறித்து எந்த கருதும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வந்த சிறிசேனா நேற்று நாடாளுமன்றத்தில் பேசியபோது போது தன் மீதான குற்றச்சாட்டை திட்டவட்டமாக அவர் மறுத்துள்ளார் இலங்கையில் கொழும்பில் உள்ள மூன்று தேவாலயங்கள் மூன்று ஆடம்பர விடுதிகள் ஆகியவற்றில் பயங்கரவாதிகள் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்தியுள்ளனர் இதில் பதினோரு இந்தியர்கள் உட்பட பேர் கொல்லப்பட்டனர் அப்போது இலங்கை பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க

கூறுகையில் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் குறித்து நான் முன்கூட்டியே எதையும் அறிந்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் உளவுத்துறை தகவல்கள் பற்றி எனக்கு தெரிந்திருந்தால் நான் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தி தேவாலயங்களை பாதுகாத்து அவர்களை கைது செய்து தாக்குதல்களை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுத்து இருப்பேன் நான் தாக்குதல் குறித்து முன்னரே அறிந்திருந்தேன் என்று எனது பொறுப்புகளை புறக்கணித்தேன் என்று கூறும் யாவரும் மனநலம் சரியில்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் சசிகலாவை தேர்தலுக்கு முன்பே அதிமுகவில் இணைக்க தீவிர நடவடிக்கை தேர்தலுக்கு முன்பே சசிகலாவை அதிமுகவில் இணைத்து அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுத்த தீவிர ஏற்பாடு நடைபெற்று வருகிறது இதுகுறித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ஆகியோர் நேற்று சேலத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் முதல்வர் நாட்காலி அருகில் சென்று அமர முடியாமல் சிறை சென்றவர் சசிகலா நான்கு வருட சிறைத்தண்டையை முடித்து வெளியில் வந்ததும் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் என எதிர்கட்சிகள் காத்திருக்க ஆனால் சிறையிலிருந்து வெளியில் வந்த சசிகலா நான் என்றும் பதவிக்கோ பட்டத்திற்கோ ஆசைப்படவில்லை தமிழகத்தில் ஜெயலலிதாவின் மீண்டும் அமைய பிரார்த்திப்பேன் அதிமுக ஆட்சி அமைய அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் நான் அரசியலை விட்டே ஒதுங்குகின்றேன் என சசிகலா அறிக்கை வெளியிட்டு எதிர்கட்சி மற்றும் அதிமுக கட்சியினரை அதிர்ச்சியடை செய்தார் இந்நிலையில் சசிகலா சிறையிலிருந்து வெளியில் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவரை அதிமுகவில் இணைக்க பன்னீர்செல்வம் முயற்சி செய்து வந்தார் பன்னீர்செல்வம் முயற்சிக்கு மத்திய பாஜகவும் உதவி செய்ததாக கூறப்பட்டது ஆனால் எடப்பாடி பழனிசாமி முயற்சி தடைபெற்றது இதன் பின்பு சசிகலாவை அதிமுகவில் இணைக்க முயற்சியை தற்காலிகமாக கைவிடப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தி வந்தனர் பன்னீர் மற்றும் எடப்பாடி இருவரும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தன்னிடம் உள்ள உளவுத்துறை மூலம் தேர்தல் நிறுவனம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க எடப்பாடி மற்றும் இருவரும் இணைந்து இதன் அடிப்படையில் உளவுத்துறை நிலவரப்படி திமுகவை விட பத்து தொகுதி அதிகமாக பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க அதிமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதே நிலையில் சுமார் இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை கடும் இழுப்பறையில் இருந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள உளவுத்துறை ரிப்போர்ட் அதிமுக வேட்பாளர்கள் அதிமுக வாக்குகளை பிரிப்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது என்றும் சசிகலா ஆதரவு அதிமுகவுக்கு இருக்கும் என்றால் இழுப்பறையில் தொகுதிகளில் சுமார் பதினான்கு தொகுதிகள் வரை அதிமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என உளவுத்துறை தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து நேற்று சேலத்தில் பன்னீர்செல்வம் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஆலோசித்துள்ளனர் அதில் மீண்டும் சசிகலாவை கட்சியில் இணைப்பது குறித்து பேசியுள்ளனர் தேர்தலுக்கு குறுகிய காலம் மட்டுமே உள்ளதால் தேர்தலுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவை ஆதரித்து சசிகலா பிரச்சாரம் செய்ய வைக்கலாம் அல்லது அதிமுகவை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டால் போதுமா என ஆலோசனை நடத்திய இவர்கள் சசிகலா என்ன முடிவில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல முடிவு செய்வோம் என முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மகனின் நெருங்கிய நண்பரான ஜெயா டிவி இயக்குநர் விவேக் ஜெயராமனிடம் இதுகுறித்து சசிகலாவிடம் பேச எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் இருவரிடம் இருந்து தகவல் சென்றதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பிலைக்கழகத்துக்கு விஜயம் மேற்கொண்ட கனேடிய தூதுவர் கனேடிய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாட்டு செயர்பில் கலவிஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான கெனேடிய தூதுவர் டேவிட் மக் கினன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு நேற்று வெள்ளிக்கிழமை நேரில் சென்று கலந்துரையாடியார் தேசிய மொழிகள் சமத்துவ மேம்பாட்டு செயல்திட்டத்தின் தற்போதைய நிலை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் முடிவில் தூதுவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் நினைவு பரிசிலும் வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கொரோனா பாதிப்புடன் நேரடியாக கூட்டத்தில் பங்கேற்ற இம்ரான்கான் நாடு முழுவதும் எதிர்ப்பு வழங்கிறது

நாடு முழுவதும் மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதாவது கொரோனா பாதித்த வீட்டு தனிமையில் இருக்கின்ற அவர் நேரடியாக ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் தனது ஊடக குழுவினருடன் நேற்று முன்தினம் பனிக்கலா வீட்டில் இந்த ஆலோசனை கூட்டத்தை அவர் தனிமையேற்று நடத்தியுள்ளார் இம்ரான்கான் ஒரு இருக்கையிலும் அவருக்கு அருகே ஊடக குழுவினர் வேறு இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கின்ற புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகின உடனே நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது பாகிஸ்தானில் கொரோனா பாதித்த ஒருவர் ஒன்பது முதல் பதினான்கு நாட்களுக்கு தனிமையில் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் ஆனால் இம்ரான் கானோ கொரோனா உறுதி செய்யப்பட்ட ஒரு வாரத்துக்குள் இந்த கூட்டத்தை நேரடியாக நடத்தியிருப்பதற்கு எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் பலத்த கண்டனங்கள் எழுந்துள்ளன நாட்டில் கோவிட் நைன்டீன் மூன்றாவது அலை பரவி வருகின்ற நிலையில் கொரோனாவுக்கு எதிராக கடைபிடிக்கப்படுகின்ற நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகளை பிரதமரே மீறலாமா கேள்வி எழுப்பியுள்ள எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் பாகிஸ்தான் பிரதமரின் இந்த அலட்சிய செயல் நாட்டு மக்களுக்கு பலத கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பலரும் இம்ரான்கானுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றனர் கொரோனா பாதிப்புடன் இந்த கூட்டம் நடத்த வேண்டியது அவசியம் தானா காணொலி காட்சி மூலம் நடத்துவதற்கு பல்வேறு வழிகள் இருக்கும் போது அதை பரிசீலிக்காதது ஏன் என எழுப்பி வருகின்றார்கள் அதே நேரம் பாகிஸ்தான் தொடர்பாளர்கள் யாரும் பிரதமர் நியாயப்படுத்தவில்லை இது தொடர்பாக ஊடகங்களை சந்திப்பதை அவர்கள் தவிர்த்து வருகின்றார்கள் எனினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் ஒருவரான ஃபைக் மிர்சா இந்த விமர்சனங்களை நிராகரித்துள்ளார் அவர் கூறுகையில் நாங்கள் எல்லோரும் முகக்கவசம் அணிந்திருந்தோம் யாரும் யாரையும் தொடவில்லை அங்கு நாங்கள் எதையும் உண்ணவோ குடிக்கவோ இல்லை பிரதமரிடம் இருந்து குறிப்பிடப்பட்ட இடைவெளியில்தான் அமர்ந்திருந்தோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மொத்தம் எழுநூற்று பத்து மாணவிகள் மகப்பேறு மருத்துவரால் அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றியவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறித்த முடிவு லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி உயர் நீதிமன்றம் வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வந்த மாணவர்களுக்கான சுகாதார மையத்தில் மகப்பேற்று மருத்துவராக பணியாற்றி வந்தவர்

மட்டுமின்றி விசாரணைக்கிடையே அவர் மீண்டும் ஆறு பிரிவுகளில் துஷ்பிரோக வழக்கு பதியப்பட்டுள்ளது அவர் இதுவரை தாம் குற்றவாளி அல்ல என்று வாதிட்டு வருவதால் அவர் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையான காலகட்டத்திலேயே மருத்துவர் தீண்டதால் மாணவிகளிடம் துஷ்பிரோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டுள்ளது விசாரணை அதிகாரிகள் தீண்ட ஆளின் குடியிருப்பில் ஆயிரத்துக்கும் அதிகமான காணொலி காட்சிகளையும் அறுவறுப்பான புகைப்படங்களையும் கைப்பற்றினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநா தீர்மானம் நிறைவேற்றதால் இலங்கையில் நிலைமை மாறுமா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உண்மையிலேயே அந்த நடவடிக்கை எமது நாட்டில் மனித உரிமை பாதுகாப்புக்கு உதவுமா என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த தீர்மானத்தால் இலங்கை எதிர்கொள்கின்ற பிரச்சினைகள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளரும் சட்டத்தரணியுமான அம்பிகா சட்குணநாதனிடம் பிபிசி தமிழ் பேசியது ஐநா தீர்மானமானது இலங்கையில் மனித உரிமை பாதுகாப்பை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான யோசனையாகவே பார்க்கின்றேன் இது இலங்கைக்கு எதிரான தீர்மானம் கிடையாது அதற்கான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த தீர்மானத்தில் உள்நாட்டு பொறுப்புக்கூரல் வழிமுறைகள் இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முயற்சிகளை மேற்கொண்டு ஆதாரங்களை சேகரித்து மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறுப்பை இந்த தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைமை அதிகாரிக்கு வழங்கியுள்ளது என்றும் அம்பிகா தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஆதாரங்களை சேகரித்தல் பகுப்பாய்வு செய்தல் பாதுகாத்தல் எதற்கால பொறுப்புக்கூரல் செயல்முறைகளுக்கான ஒத்திகளை முன்வைத்தல் மற்றும் உறுப்பு நாடுகள் முன்னெடுக்க நீதி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ராணுவ மயமாக்கல் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒதுக்குவதன் ஊடாக சுதந்திரத்தை முடுக்குதல் மற்றும் சிவில் சமூக அச்சுறுத்தல் ஆகியவை நடப்பதாக சுட்டிக்காட்டும் அந்த தீர்மானம் இலங்கையில் மனித உரிமை நிலவரம் மோசமடைந்து வருவதாக மேற்கோள் காட்டியிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணைக்குழு உள்ளிட்ட அமைப்புகளின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துமாறு ஐநா தீர்மானம் கோரிக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும் இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச மற்றும் தேசிய மனித உரிமைகள் கடமைகளுக்கு இணங்க செய்யும் வகையில் சட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அந்த தீர்மானம் கோருகிறது என்று அம்பிகா சட்குனநாதன் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் மாற்றம் நிக்கலுமா இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தின் ஊடாக எதிர்காலத்தில் என்ன நேரும் என்று அம்பிகாவிடம் கேட்டோம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் கவுன்சிலின் நிகழ்ச்சி நிரல் வேத்திருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் அடுத்த ஆறு மாதங்களில் சபைக்கு வாய் மூலமான அறிக்கையை உயர்ஸ்தானிகர் முன்வைப்பார் எனவும் அதன் பின்னரான மூன்று மாதங்களில் எழுதப்பூர்வ அறிக்கையை அவர் முன்வைப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் மனித உரிமைகள் பராமரிப்பு நிலையை வருகின்ற சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் மனித உரிமைகள் நிலவரம் ஒரு சர்வதேச அமைப்பில் பகிரங்கப்படுத்தும் நிலை ஏற்படும் என்று அம்பிகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரித்து ஆவணப்படுத்துதல் பணியை தொடங்க மனித உரிமை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் பிரிவு இலங்கையில் நிறுவப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கூறலை தொடரக்கூடிய வழிமுறைகளை உயர்ஸ்தானிகரிடம் அலுவலகம் முன்முடியும் இதன் பிறகு எதிர்காலத்தில் இந்த விடயம் சர்வதேச குற்ற நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் அல்லது சிறப்பு நீதிமன்றத்தில் ஏனைய பொறுப்புக்குரல் வழிமுறைகளுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையின்படி தனது உலகளாவிய அதிகாரத்தை பயன்படுத்தி உறுப்பு நாடுகள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நபர்களுக்கு எதிராக தமது நாட்டிலேயே சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை நடந்தால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் அந்தந்த உறுப்பு நாடுகளுக்கு செல்லும் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய நபர்களுக்கு எதிராக தனிநபர் பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்கள் போன்ற நடவடிக்கைகள் உறுப்பு நாடுகள் மேற்கொள்ளவும் இந்த தொடர்ச்சியான செயல்முறைகள் வலுவாகலாம் என்றும் அம்பிகா சட்குணநாதன்

அதுக்கு அவர் மனித உரிமை மீறல்களினால் குற்றம் சாட்டப்பட்ட தனிநபர் மீது தனிப்பட்ட நாடுகள் நடவடிக்கை எடுக்க இந்த தீர்மானத்தின் ஊடாக்க முடியும் என்று அவர் பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா பங்கேற்காமல் தவிர்த்தது பற்றி கேட்டதற்கு அம்பிகா சட்குணநாதன் பதில் அளித்தார் சர்வதேச மனித உரிமை பொறிமுறை மற்றும் தேசிய மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பில் ஐநாவின் தலையீடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என கருதி இந்தியா வாக்களிப்பதில் இருந்து விலகியிருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா விளக்குவது ஆச்சரியமான அல்ல என்று கூறிய அவர் தீர்மானத்துக்கு இந்தியா வாக்களித்திருந்தால் மாத்திரமே அது ஆச்சரியமளித்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வாக்களிக்காமல் தவிர்த்தது இலங்கை அரசாங்கத்தின் மீது அதன் அதிருப்தியின் வெளிப்பாடாக இருக்கலாம் மேலும் தமிழக தேர்தல்கள் மற்றும் சீன சார்பு விடயங்கள் காரணமாகவும் இது இருக்கலாம் என அம்பிகா கருத்து தெரிவித்துள்ளார் தீர்மானத்துக்கு எதிராக சீனா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் எதிர்த்து வாக்களித்தது குறித்து பேசிய அவர் இலங்கை மட்டுமின்றி பல நாடுகளில் நடக்கின்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான தீர்மானங்கள் மீது சீனா தொடர்ந்து எதிராகவே வாக்களித்து வருகிறது பாகிஸ்தானின் வாக்குகள் சீனாவின் செயலால் ஏற்பட தாக்கமாக கூட இருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முஸ்லிம்கள் எதிர்கொள்கின்ற மீறல்களை கண்டுகொள்ளாமல் ஐநாவில் முன்வைக்கப்பட்ட இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் பாகிஸ்தான் வாக்களித்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் நாடுகள் தற்போது எதிர்கொள்கின்ற சூழ்நிலை புவிசார் அரசியல் காரணங்கள் போன்றவற்றால் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடைகள் அல்லது பிற கட்டுப்பாடுகள் உடனடியாக வராது என்றும் அம்பேகா சட்குணநாதன் தெரிவித்துள்ளார்